பங்கு சந்தை நிலவரம். சென்செக்ஸ் கணக்கிட உதவும் 30 நிறுவன பங்குகளில் 23 பங்குகளின் விலை சரிந்துள்ளது. 7 பங்குகளின் விலை உயர்ந்துள்ளது. பாரதி ஏர்டெல், விப்ரோ, ஹீரோ மோட்டோ கார்பரேஷன், பஜாஜ் ஆட்டோ உள்ளிட்ட பங்குகளின் விலை ஏற்றம் கண்டுள்ளது. அதே சமயம் அஜய் செல்லையா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பங்குகள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதற்கு போட்டி நிறுவனமான நிர்மல் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பங்குகளின் விலை 13.18 இருந்து அதிகபட்சமாக 30.9 ஏற்றம் கண்டுள்ளது. ஹலோ சார். ஹலோ, ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் கம்பெனியை விட எங்கள் ஹெச்டி கம்பெனி எவ்வளோ ஷேர் அதிகமாக கிடைச்சதோ அந்த அளவுக்கு கேஷ் இதில் இருக்குது சார். அஜய் செல்லையா உள்ளதா இருக்கார். கூப்பிடுவாங்க. ஐம் வெரி சாரி சார், நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். பரவாயில்ல. டேய், காரில் செட் பண்ணியிருக்கிற பாம்பை ரிமூவ் பண்ண சொல்ல. ஹலோ ஜேம்ஸ், இன்னும் 15 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா உங்கள் பேருக்கு முன்னாடி லேட்னு போட வேண்டியிருந்திருக்கும். புறப்படுங்க. ஓகே சார். ஓகே சார். சார், கிருபா வெயிட் பண்ணுறாரு. வணக்கம் சார். என்ன கிருபா? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். பிரச்சனை எதுவும் இல்லாமல் கிளியராக முடிச்சிருக்கேன். டவுட் எதுவும் வராது சார். நீ செய்ய வேண்டியது கரெக்டாக செய். உனக்கு சேர வேண்டியது வந்து சேரும். ஓகே சார். எதுக்கும் அலர்ட் ஆயிரு. அப்போ நான் கிளம்பிட்டுமா சார்? ம், வரேன் சார். Hello, hi, I am Susai. Susai? No, suicide. My name is Susai. Switzerland secret agent. எங்க ஏஜென்ட் எல்லாம் சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, தயர்லாந்து. ஆத்துக்கு அந்த பக்கம் அயர்லாந்து, ஆத்துக்கு இந்த பக்கம் தயர்லாந்து. ஸ்மால் ரிவர், செலிபிரிட்டி சிட்டி, செக்கோஸ்லோவியா, யுகோஸ்லோவியா, சார்ஜா, மிஷுபுஷி, இந்த மாதிரி நாட்டில் எங்களுக்கு ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க. எங்க டீலிங் ஒன்லி க்ரோஸ், 100 crores, 50 crores, 1000 crores, everybody, okay. நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் நான் டெபாசிட் பண்ணி தர்றேன். அது யாருடைய பணமா இருந்தாலும் பரவாயில்ல. அவாலாவா? இஸ் ஓகே. ஜெயிச்சா அவாலா, இல்லனா திவாலா? திவாலாவா? எஸ். ஹி டோன்ட் நோ கன்ஃபியூஷன். ஹி எனி டைம் மை கார்டு. இந்தாங்க, ஹீஸ் மை கார்டு. காமராஜர் கால தான் இருப்பேன். எப்போ வேணா மீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். சரி, லோட் அனுப்பிடுறேன். அப்புறம் வேஸ்ட் எல்லாம் எடுத்து குப்பையில போட சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டுமா? உனக்கு தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை குப்பையில போட்டுமா. நீ சும்மா தான் போயிட்டு இருந்த. எனக்கு ஏய், அச்சன தாராந்திர போட. அவள மூச்சு வச்சிரலடா. ஏய், கிளம்ப, காத்து வர, கிளம்ப, கிளம்ப. நாடா, வேலையில ஒழுங்கா பாத்து நிக்கிறீங்களா? ஆ, நல்லபடியா போதுண்ணா. கவனம் எல்லாம் கோத்து மேலே இருக்கட்டும். ஜாகிரத. ஆ கிருபா, எதுவும் பிரச்சனை இல்லை. நான் பசங்க கவனம் பார்த்துக்கிறானுங்க. சரி, ஓகே.
ஏய் ஒழுங்கா பாத்துக்கங்கடா. எதனா போன் பண்ணா. அந்த டேஷ்போர்ட்ல சாவி இருக்கு, கொஞ்சம் எடுமா. எதுக்கு டாடி? நட்ராஜ் கிட்ட கொடுக்கணும். ஹலோ சார், அன்னைக்கு அஜய் செல்லையா வீட்டுக்கு ரெய்டுக்கு போகும்போது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். பட் ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் டவுட். ஏன்னா ஒரு இன்டெலிஜென்ட் கிரிமினல் எங்கேயாவது மூட்டை மூட்டையாக பிளாக் மணியை மறைச்சி வச்சிருப்பான். அதை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம் சார். ஓகே சார். தர்ஷினி, உன்னுடைய பர்த்டேக்கு ஸ்மால் கிஃப்ட். ஏய், அப்போ எனக்கு கிஃப்ட்டு? பக்கத்தில் நிற்கிற உன் ஆள்கிட்ட கேளு. நீ கொடுத்துட்டல விடுற எல்லையா. ஈவினிங் படத்துக்கு நாலு பேரும் போகிறோம். ஐநாக்ஸ் வந்துடுங்க, அங்கே மீட் பண்ணலாம். ஏய் என்னடா பண்ணுறது? ஏய் சார் பண்ணுற, நம்ம போட்டோ குப்பையை எடுத்துன்னு போய் குப்பை தொட்டில் போடுறாரு. சார் சாரி சார். எனக்கு எதுக்குப்பா சாரி சொல்கிறேன்? கிளீன் இண்டியான்ற வாசகம் வெறும் விளம்பரத்துலையோ சுகத்துலையோ இருந்தால் பத்தாதுப்பா. ஒவ்வொருத்தனுக்கும் மனசில் இருக்கணும், செயல்ல இருக்கணும். அப்பதான் நம்ம நாடு உண்மையாவே சுத்தமா இருக்கும். சாரி சார், சாரி சார், இனிமே ஓகே செய்ய மாட்டோம் சார். மன்னிச்சுக்கங்க சார், ஒரு அவசரத்துக்கு தான் உங்க சாவியை புடிங்கிட்டு போயிட்டேன். இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன்னுடைய மனிதாபிமானத்தை நான் மனசார பாராட்டுறேன். குட், அப்படித்தான் இருக்கணும். வெரி குட். நன்றி சார். உங்களை மாதிரி பணக்காரங்களா எங்களை மாதிரி குப்பைக்காரங்களை பார்த்தா ஒண்ணு தள்ளி போயிடுவாங்க இல்ல தள்ளி விட்டுருவாங்க. நீங்க அன்பா பேசுறீங்க சார். இதெல்லாம் வெறும் வெளிவேஷம்ப்பா. உள்ள மனசுன்னு ஒன்று இருக்கு பாரு, அதுதான் நிஜம். எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணுற இந்த தொழிலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறேன். உனக்கு எதனா உதவி வேணும்னா என்ன வந்து பாரு. ஓகே சரிங்க சார். ரைட், போங்க. நட்ராஜ் சார், இங்கே போய் அந்த காப்பியை ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிச்சிருங்க. ஓகே சார். கேரியா. ஓகே, தேங்க் யூ சார். என்ன ரெடி குப்பை பொறுக்கவங்க கிட்ட உங்களோட விசிட்டிங் கார்டை தரீங்க? அவனுக்கு படிக்க கூட தெரியாது. அவங்க குப்பை பொறுக்கினா என்ன? I'll tell you something. இப்போ நம்ம குப்பை போடுறவங்க அவங்க குப்பை எடுக்கிறவங்க, அதாவது நம்ம அசுத்தம் பண்றவங்க அவங்க சுத்தம் பண்றவங்க, இந்த ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க? சுத்தம் பண்றவங்க தான் ரெடி பெரியவங்க. கரெக்ட். நிறைய பேர் கண்ட கண்டு பிசினஸ்ல முதலீடு பண்ணி வேஸ்ட் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க வேஸ்டே முதலீடா வச்சு தொழில் பண்றவங்க. பாராட்டப்பட வேண்டியதுதானே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்தியாவில இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் பண்றாங்கல்ல, பேப்பர், பிளாஸ்டிக், ரப்பர், பாட்டிலுங்க, இது மூலமா இந்தியாவோட பொருளாதாரம் 4% ஜாஸ்தி ஆகுது. உண்மைதான் ரெடி. சரி வா, உனக்கு காலேஜ் லேட் ஆயிடுச்சு. என்னையா உதயா, ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற? அதான் நானே நேர்ல பார்க்கலன்னு வந்துட்டேன். வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நானும் உன் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. வா, அப்படி ஒதுக்கப்புறமா போய் பேசுவோம். உள்ள ரொம்ப இருட்டா இருக்கும் போல இருக்கியா? இருட்டு தானே வசதி.